தயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்று மங்களகரமான ஸ்ரீ பிலவ வருஷம் உத்தராயண புண்ணிய காலம் புண்ணியகாலம் ருது சித்திரை பதினொன்று ஏப்ரல் இருபத்தி நான்கு சனிக்கிழமை சுக்லபக்ஷம் துவாதசி திதி மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பிறகு திரையோதசி திதி உத்திரம் நட்சத்திரம் துருவம் நாம யோகம் பாலவம் கரணம் இன்றைய நவக்கிரக நிலைகள் மேஷ ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் ரிஷபராசியில் ராகு ராசியில் அங்காரகன் ராசியில் சந்திரன் ராசியில் கேது மகர ராசியில் சனி கும்பராசியில் குரு சிம்ம ராசியில் இருக்கும் சந்திரன் காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு கன்னிராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்குண்டான பனிரெண்டு ராசிகளின் பலனை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு ஆறாம் இடத்திற்கு பிரவேசம் ஆகிறார் நாள் முழுக்க சூரியனுடைய சாரத்திலே இருக்கிறார் இன்றைக்கு உத்திர நட்சத்திரம் சூரியன் பூர்வபண்ணியஸ்தான அதிபதி சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர் ராசியிலே பலம் பெற்றிருக்கிறார் சந்திரன் ஐந்தாம் இடத்திலே இன்னும் ஏறக்குறைய ஒன்றேகால் மணி நேரம் இருக்கப் போகிறார் அதன் பிறகு நாள் முழுக்க அடுத்த இரண்டே கால் நாள் வரைக்கும் ஆறாம் இடத்திலே சஞ்சரிக்கப் போகிறார் அதனால் சூரிய பலம் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது சந்திர பலமும் இருக்கிறது சூரியன் பூர்வ புண்ணியாதிபதி அதனால் இப்போது நீங்கள் பூர்வத்திலே செய்த புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் சந்திரன் சுகாதிபதி சுகமாய் நிம்மதியாய் இருக்கப் போகிறீர்கள் ராசியிலே சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறார்கள் பிடித்த விஷயங்களிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும் கலை கை தொழில் சம்பந்தமான விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படி கற்றுக்கொண்டவர்களுக்கு சரியான வாய்ப்பானது கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் இப்படி சாதக பலன் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவது சிறப்பு ரிஷபராசி என்பர்களே ராசிக்கு நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடம் சென்று பலனை தரப்போகிறார் சூரியன் சாரம் பெற்ற சந்திரன் விசேஷமான பலனை ஏற்படுத்துவார் குறிப்பாக உத்தியோக ரீதியாக நற்பலனை ஏற்படுத்துவர் சரியான வேலை அமையாதவர்களுக்கு கல்வியை விட தகுதியை விட குறைவான ஊதியம் பெறக்கூடிய வேலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உத்தியோகத்திலே ஒரு சலுகைகள் கிடைக்கவில்லை பெரிய அளவிற்கு அதிலே சாதிக்க முடியவில்லை என்பவர்களுக்கு இப்போது நல்ல இடத்திலிருந்து உத்தியோகத்திற்கான அழைப்பு வரும் அல்லது உத்தியோகம் மாறுதல் சம்பந்தமாக நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது அரசாங்கம் சம்பந்தமான ஆதாயம் சலுகைகள் முக்கியமான காரியங்களுக்கு அனுமதியை பெறுவதற்குண்டான முயற்சிகளை இப்போது செய்யலாம் சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை இன்றைக்கு எடுக்கலாம் பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்திலே மூன்று கிரகங்கள் இருந்தபோதும் கூட நல்ல செலவுகள் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தும் ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார் அதனால் நீங்கள் உங்களை வளர்த்து கொள்வது உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் அடுத்த நிலைக்கு உயர்வது இது சம்பந்தமான விஷயங்களை இன்றைக்கு சிந்தித்து முடிவெடுக்கலாம் நற்பலன் கிடைக்கும் இன்றைக்கு மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு மிதின ராசி என்பர்களே ராசிக்கு மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் காலை எட்டே முக்கால் மணி அளவிலே நான்காம் இடத்திற்கு பிரவேசம் ஆகிறார் அப்படி பிரவேசம் ஆகும்போது அந்த வீட்டிற்கு அதிபதி ராசிநாதன் புதன் சந்திரனுக்கு சாரம் கொடுக்கக்கூடியவர் சூரியன் இருவரும் சேர்ந்து லாபஸ்தானத்திலே இருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கு நீங்கள் வளர்ச்சி முன்னேற்றம் சம்பந்தமான பலன்களை பெற முடியும் மேலும் இடம் மாறுதல் சம்பந்தமாக முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்கிறது நான்காம் இடம் சம்பந்தப்படும் ஒருவருக்கு மனை வீடு வண்டி வாகனம் அமையும் அதுபோல இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பும் கூட இருக்கிறது உத்தியோக ரீதியாக இடம் மாறுதலா வசிக்கக்கூடிய குடியிருப்பை மாற்றுவதா இரண்டிற்குமே இந்த நான்காம் இடம் சம்பந்தப்படுகிறது நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கும் பத்திலே இருக்கக்கூடிய கிரகம் நான்காம் இடத்தை பார்க்க வேண்டும் அதனால் உத்தியோகஸ்தானம் சம்பந்தப்படுகிறது அதனால் நான்காம் இடம் என்று சொல்லும்போது அது வீட்டை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது ஆக இன்றைய நாளிலே இடம் மாறுதல் செய்வது சம்பந்தமாக நீங்கள் திட்டமிடல் செய்யலாம் அது பலனை தரும் மேலும் உங்களுடைய நிம்மதியை தடுக்கக்கூடிய காரணிகள் எது என்பதை தெரிந்து அதை விலக்கி நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்குண்டான நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு ரங்கநாதரை வழிபடுவது சிறப்பு கடகராசி என்பர்களே ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் காலை எட்டே முக்கால் மணி அளவிலே மூன்றாம் இடத்திற்கு பிரவேசமாகிறார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அது புதனுடைய வீடு அந்த புதனோடு சந்திரனுக்கு சாரம் கொடுத்த சூரியன் இணைந்திருக்கிறார் அதனால் இன்றைக்கு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள முடியும் எப்போதுமே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள முடியும் இன்றைக்கு அது பலனையும் தரும் இன்றைய நாளிலே பின்விளைவை தெரிந்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் சமயோசிதமாக நடந்து கொள்வது பிறருடைய மனதிலே இருக்கக்கூடிய எண்ணங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்பட்டு பலனை பெறுவது உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக இருப்பது இப்படிப்பட்ட சாதக பலன் இன்றைக்கு இருக்கிறது அக்கம்பக்கத்திலே வசிக்கக்கூடியவர்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்களோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இருந்தால் அதுவெல்லாம் இன்றைக்கு முடிவுக்கு வரும் பல காலமாக நீங்கள் பல முறை தோல்வியடைந்த காரியத்தை இன்றைக்கு செய்து பார்க்கும்போது அதிலே வெற்றி பெற முடியும் அந்த அளவிற்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு சத்யநாராயண சுவாமியை வழிபடுவது சிறப்பு சிம்ம ராசி என்பர்களே ராசியிலே இருக்கக்கூடிய சந்திரன் காலை எட்டே முக்கால் மணி அளவிலே இரண்டாம் இடத்திற்கு நகர்கிறார் இரண்டாம் இடம் புதனுடைய வீடு ராசிநாதன் சூரியன் இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள் மேலும் புதனுடைய வீட்டிலே சந்திரன் இருக்கிறார் சூரியனுடைய சாரத்தை பெறுகிறார் இப்படி சூரியன் மற்றும் புதன் அதிகமான பலனை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது சூரியன் என்று சொல்லும்போது புதனோடு இணையக்கூடிய சமயத்திலே புத ஆதித்ய யோகம் எதிலும் நிபுணத்துவம் பெறுவது பிறருக்கு வியப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கல்வியிலே சிறந்து விளங்குவது பிறர் பாராட்டக்கூடிய அளவிற்கு உத்தியோகத்திலே மிகச்சிறந்து விளங்குவது சுயதொழில் வியாபாரத்திலே எவ்வளவு போட்டிகள் இருந்தாலும் கூட சுலபமாக அதிலே வெற்றி பெற்று முதலிடம் பிடிப்பது முன்னேற்றம் பெறுவது ஒப்பந்தங்களை தனதாக்கி கொள்வது இப்படிப்பட்ட பலன்கள் இன்றைக்கு ஏற்பட போகிறது அதுபோலவே நீங்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கு கிடைக்கும் மேலும் தந்தையிடத்திலே உங்களுக்கு நன்மதிப்பு உண்டாகும் அவருடைய ஆலோசனைகளை கேட்பீர்கள் அதனால் நீங்கள் வாழ்க்கையிலே உயர்வீர்கள் ஆசிரியர் குரு இவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இன்றைக்கு நீங்கள் காணப்படுவீர்கள் இவர்களிடத்திலிருந்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் நல்ல குரு ஒருவருக்கு அமைந்துவிட்டால் நல்ல நலம் விரும்பி உடனேயே இருந்துவிட்டால் போதுமானது வாழ்க்கையிலே தோல்வி அடையாமல் பட்டு தெரிந்து கொள்ளாமல் வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட சாதக அம்சம் இன்றைக்கு ஏற்படப் போகிறது இன்றைக்கு சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு ராசி அன்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் காலை எட்டே முக்கால் மணி அளவிலே ராசிக்குள்ளே வருகிறார் சந்திரன் லாபஸ்தான அதிபதி என்ற முறையிலே அவர் ராசியிலே சஞ்சரிக்கும் போது சாதக பலன் ஏற்படும் மேலும் சந்திரனுக்கு சாரம் கொடுக்கக்கூடியவர் சூரியன் அதனால் நேர் வழியிலே நல்ல வழியிலே வெற்றி பெற முடியும் சாந்தமாக இருக்க முடியும் பிறரை மன்னிக்கக்கூடிய பக்குவமானது இன்றைக்கு உங்களிடத்திலே இருக்கும் பிறரிடத்திலே விட்டு கொடுத்து போவது கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை பிறருக்கு உணர்த்தக்கூடிய அளவிற்கு செயல்படுவது இதுவெல்லாம் சாத்தியமாகும் பொதுவாகவே நீங்கள் நபர்களுக்கு ஏற்றவாறு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் இன்றைக்கு அதிலே இன்னமும் முன்னேற்றம் இருக்கும் இன்றைய நாளிலே படிக்கும்போது கவனம் அதிலேயே இருக்கும் போது அதிலே நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தீவிரமாக இருக்கும் சுயதொழில் வியாபாரம் செய்யும் போது லாப நோக்கம் இருக்கும் அதை தாண்டி அந்த தொழிலிலே ஒரு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் கூட இருக்கும் அந்த அளவிற்கு சூரியன் மற்றும் புதனுடைய அம்சமானது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இன்றைய நாளிலே உங்களுக்கு நேர விரையும் ஏற்படாது பண விரையும் ஏற்படாது செலவுகள் இருக்கும் அந்த செலவுகளும் கூட செய்ய வேண்டிய செலவாக இருக்கும் உங்களுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவாக இருக்கும் அப்படியாக இது கை கொடுக்கக்கூடிய சாதகமான நாளாக அமையப்போகிறது இந்நாளிலே சத்யநாராயண சுவாமியை வழிபடுவது சிறப்பு துளாராசி என்பவர்களே ராசிக்கு பதினோராம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் பனிரெண்டாம் இடம் விரைய சந்திரன் அதுபோல அஷ்டமத்திலே ராகு இரண்டாம் இடத்திலே கேது அர்த்த அஷ்டமத்திலே சனி இப்படிப்பட்ட சாதகமற்ற கிரகநிலை இருந்த போதும் கூட பூர்வ ஸ்தானத்திலே குரு பகவான் இருந்து அவருடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது கலத்திரஸ்தானத்திலே மூன்று கிரகங்கள் அதிலே ராசிநாதன் சுக்ரன் பாக்யாதிபதி புதன் உச்சபலம் பெற்ற சூரியன் இது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது மேலும் உங்களுடைய ராசிக்கு அங்காரகன் இப்போது இருக்கக்கூடிய நிலை பாக்யஸ்தானத்திலே இருக்கிறது அவருக்கு குரு பார்வை கிடைக்கிறது கலத்திரஸ்தான அதிபதி தனஸ்தான அதிபதியான அங்காரகன் குரு பார்வையை பெறுகிறார் அதனால் உங்களுக்கு சாதக பலன் ஏற்படும் ஒன்பதாமிடம் என்று சொல்லக்கூடியது ஒருவருக்கு பாகியஸ்தானம் அந்த வீட்டு அதிபதியான புதன் அங்காரகனோடு பரிவர்த்தனை செய்திருக்கிறார் பரிவர்த்தனை செய்திருக்கக்கூடிய அந்த சமயத்திலே அங்காரகனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது அதனால் நீங்கள் பாக்கியசாலியாக திகழப் போகிறீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது உங்களுடைய மனக்குழப்பத்திலிருந்து இப்போது நீங்கள் விடுபடுவீர்கள் மனதிலே தெளிவிருக்கும் உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் அனைத்தையும் சாதிக்கப் போகிறோம் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு உங்களுடைய துறையிலே நம்பிக்கை இல்லை உங்களுடைய உத்தியோகத்திலே ஈடுபாடு இல்லை இறை நாட்டம் இல்லை இதுவெல்லாம் இன்றைக்கு சரியாகும் தேக ஆரோக்கியத்திலே பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து விடுபடுவீர்கள் நல்ல ஆரோக்கியசாலியாக நீங்கள் மாறக்கூடிய அளவிற்கு இந்த நாள் சாதக பலனை ஏற்படுத்த போகிறது இன்றைக்கு காளி தேவியை வழிபடுவது சிறப்பு விருச்சக ராசி என்பர்களே ராசிக்கு பத்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் பதினோராம் இடத்திற்கு வருகிறார் பாக்யாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்திலே இருப்பது சிறப்பு மேலும் லாபஸ்தானத்திலே சந்திரன் இருக்கும்போது சூரியன் சாரத்தை பெறுகிறார் சூரியன் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி சூரியன் மற்றும் சந்திரன் இருவரும் சேர்ந்து ஒரு ராசியிலே நின்றாலோ இருவரும் ஒருவரை ஒருவர் சமசப்தமத்திலே இருந்து பார்த்து கொண்டாலோ உங்களுக்கு தர்ம கர்மாதிபத்திய யோக பலனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுபோலவே சந்திரன் சூரியனுடைய சாரத்திலே இருக்கிறார் மேலும் இப்போது இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து அடுத்த வீட்டிற்கு அவர் வரும்போது சூரியனும் சந்திரனும் பார்த்து இப்படியாக நீங்கள் தர்மத்தின் வழி நடக்கும்போது மிகச்சிறந்த பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை உணர்த்தக்கூடியதாக இந்த அமைப்பு இருக்கிறது தர்மம் என்று சொல்லும்போது அதற்கு பல பொருள் இருக்கிறது இல்லாதவர்களுக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை தர்மம் செய்வது நம்முடைய சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சாஸ்திரங்களை கடைபிடிப்பது அதே உங்களுடைய தொழில் தர்மம் நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்திலே நீங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருப்பது அங்கே இருக்கக்கூடிய கடமைகளை மனமுவந்து வந்து செய்வது இப்படியாக நீங்கள் மிகச் சரியான நபராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கும் தெரியாமல் நீங்களே அறியாமல் நீங்கள் செய்த பிழைகள் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய குறைகள் தவறுகள் அதை கூட கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கும் அந்த எண்ணத்திற்கு மிகச்சிறந்த பலன் இன்றைக்கு ஏற்படும் இந்நாளிலே அர்த்தனாரீஸ்வரரை வழிபடுவது சிறப்பு தனுர் ராசி என்பர்களே ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் அங்கே இருக்கக்கூடிய சந்திரனுக்கு சூரியனுடைய சாரம் கிடைக்கிறது மேலும் ராசிக்கு ஸ்தான அதிபதியான அங்காரகன் ஏழாம் இடத்திலிருந்து குரு பார்வையை பெற்று ராசியை பார்க்கிறார் ராசியை பார்க்கக்கூடிய கிரகங்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது சுய ஜாதகத்திலும் கூட லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் என்பதை தாண்டி லக்னத்தை யார் பார்க்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும் லக்னத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய சுபாவம் அந்த லக்ன ஜாதகருக்கு கட்டாயம் இருக்கும் அப்படியாக அங்காரகன் ராசியை பார்க்கிறார் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் நேரத்தை சிறப்பாக நிர்வாகம் செய்ய முடியும் நல்ல ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை தவிர்க்க முடியும் அலைபாயக்கூடிய மனது இருக்கக்கூடியவர்கள் கூட அதை அடக்கி ஆள முடியும் செய்யக்கூடிய செயலிலே சோம்பல் இருக்கிறது மந்த நிலை இருக்கிறது வேலைகளை தள்ளி வைக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நிலை கூட இப்போது மாறும் எதுவெல்லாம் உங்களிடத்திலே விட வேண்டிய பழக்கமோ அதையெல்லாம் சுலபமாக விட முடியும் எதுவெல்லாம் கடைபிடிக்க வேண்டிய நல் ஒழுக்கமோ அதை மிகச் சுலபமாக கடைபிடிக்க முடியும் அந்த அளவிற்கு அங்காரகன் உங்களுக்கு பலனை தருவார் ஒன்று அவர் பூர்வ புண்ணியாதிபதி மற்றொன்று முழுமையான சுபரான ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையை பெற்று ராசியை பார்க்கிறார் அடுத்த சந்திரன் சூரியன் சாரத்தை பெற்றிருக்கிறார் அதனால் சாதக பலன் இன்றைக்கு ஏற்படும் இது ஒரு மன மாற்றத்தை நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் என்று சொன்னாலும் கூட அது மிகையல்ல இன்று விநாயக பெருமானை வழிபடுவது சிறப்பு மகர ராசி அன்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் காலை எட்டே முக்கால் மணி அளவிலே ஒன்பதாம் இடத்திற்கு பிரவேசம் ஆகிறார் அதனால் காலை எட்டே முக்கால் மணியிலிருந்து உங்களுடைய சந்திராஷ்டமும் முடிந்து விடுகிறது காலை இன்னும் கொஞ்ச நேரம் நேரக்கூடிய ஒரு மணி நேரம் மட்டுமே சந்திராஷ்டமம் இருக்கிறது அதுவரை நிதானமாக கவனமாக இருந்துவிட்டால் போதுமானது அதன் பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடிய சந்திரன் சூரியன் சாரம் பெற்றிருக்கிறார் பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் அதை ஏற்றுக்கொண்டால் போதுமானது சூரியன் அஷ்டமாதிபதி அவர் இப்போது பலம் பெற்றிருக்கிறார் அவருடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கிறது அதனால் நீங்கள் உங்களுடைய உயர் அதிகாரி முதலாளி தந்தை இவர்களுக்கு கட்டாயம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இவர்கள் சொல்லக்கூடியதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர்கள் எதை உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இப்படியாக தன்னடக்கத்தோடு பெரியவர்களுக்கு நல்ல தகுதி வாய்ந்தவர்களுக்கு படித்தவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அப்படிப்பட்ட கட்டுப்பாடு கட்டாயம் உங்களுக்குத்தான் பலனை ஏற்படுத்தும் எவர் ஒருவர் தன்னுடைய நேரத்தை நல்ல வகையிலே செலவு செய்கிறாரோ தன்னடக்கத்தோடு பணிவுடன் இருக்கிறாரோ கட்டாயம் அவர் மிகப்பெரிய வெற்றியாளராக வருவார் பல பேரை வேலை வாங்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு அவர் முன்னேறுவார் அப்படிப்பட்ட முன்னேற்றம் இன்றைக்கு ஆரம்பமாக போகிறது அதற்கு பணிவு தன்னடக்கம் மட்டும் தேவை அதை கை போதுமானது இன்றைக்கு குரு பகவானை வழிபடுவது சிறப்பு கும்பராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் காலை எட்டே முக்கால் மணி அளவிலே எட்டாம் இடத்திற்கு வரப்போகிறார் அதிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது எட்டிலே சந்திரன் வரக்கூடிய இந்த நாளிலே பிரதோஷ விரதம் வருகிறது அதிலும் கூட சனி பிரதோஷம் இன்றைய நாளிலே நீங்கள் சனி பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்தால் போதுமானது சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடியதனால் ஏற்படக்கூடிய தடைகளை சுலபமாக களைய முடியும் விரதம் இருக்க உடல் ஒத்துழைக்க வேண்டும் அப்படி ஒத்துழைக்காதவர்கள் ஏதோ ஒரு நோய் உடல் உபாதை இருக்கக்கூடியவர்கள் அல்லது வேலை நேரம் அதிகமாக இருக்கிறது நன்றாக சாப்பிட்டால் தான் வேலையை பார்க்க முடியும் என்பவர்கள் தாராளமாக உணவை எடுத்துக்கொள்ளலாம் மனதிலே சிவ சிந்தனை இருந்தால் போதுமானது நேரம் கிடைக்கும் போது சிவபெருமானை பூஜிப்பது வழிபடுவது இதை செய்தால் போதுமானது மேலும் விரத நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே எந்த அளவிற்கு ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள முடியுமோ தர்மத்தை கடைபிடிக்க முடியுமோ பேசாமல் இருக்கக்கூடிய மௌன விரதத்தை கடைபிடிக்க முடியுமோ அதை செய்தாலும் கூட போதுமானது மௌன விரதம் என்று சொல்லும்போது அதற்கும் கூட இந்த காலகட்டத்திலே வாய்ப்பு குறைந்து விட்டது கட்டாயம் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் பேசித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னாலும் தேவையான பேச்சை மட்டும் பேசுவது அதை செய்தாலே போதுமானது சந்திராஷ்டமம் பிரச்சனையை ஏற்படுத்தாது அப்படியாக இன்றைய நாளிலே சிவபெருமானை வழிபடும்போது சந்திராஷ்டமம் சம்பந்தமான தடைகளை களைய முடியும் நற்பலனை ஏற்படுத்தி கொள்ள முடியும் மீனராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் வந்து வளர்பிறை சந்திரன் ராசியை பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது சூரியன் சாரத்தை பெற்று பார்க்கிறார் அதனால் இன்றைக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் இன்றைய பணிகளை விரைவாக முடித்து கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்திலும் கூட குடும்பத்திற்கு பயனுள்ள காரியங்கள் ஏதாவது செய்ய முடியுமா எதையாவது கற்றுக்கொள்ள முடியுமா பிறருக்கு உதவ முடியுமா என்பதாக சிந்திப்பீர்கள் அதுபோல மாலை நேரத்திலே பணிகள் அனைத்தையும் முடித்தவர்கள் இறை வழிபாட்டை இன்றைக்கு செய்வதற்குண்டான அமைப்பு இருக்கிறது இன்று பிரதோஷ விரத நாளாக இருக்கிறது அதிலும் சனி பிரதோஷம் என்று சொல்லும்போது இறை வழிபாடு செய்வதற்கு உகந்த அம்சம் இருக்கிறது இந்நாளிலே நீங்கள் இறை வழிபாடு செய்யும் போது பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் மந்தமான தன்மையை ஏற்படுத்துவர் குரு பகவான் ராசிநாதன் என்ற முறையிலும் அவர் முழுமையான சுபர் என்ற முறையிலும் தனகாரகன் என்பதனாலும் பனிரெண்டிலே இருக்கிறார் அதனால் இன்றைக்கு நீங்கள் சனி பிரதோஷ விரதத்தை அனுஷ்டிக்கும் போது சிவபெருமானை வழிபடும் போது குருவுடைய பலமானது உங்களுக்கு ஏற்படும் இன்றைக்கு பிரதோஷ விரதம் அதிலும் சனிக்கிழமையிலே பிரதோஷ விரதம் வரும்போது சனி பிரதோஷம் என்று சொல்லப்படுகிறது மகத்துவம் வாய்ந்த விரத நாளாக இருக்கிறது சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோம் எண்களுக்கு இந்த காலகட்டங்களிலே நிறைய பேர் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என் கணிதம் பார்க்கிறோம் அப்படி தன்னால் தவிர்க்க முடியாத நிலையிலே பதிமூன்று என்று சொல்லக்கூடிய எண் வீட்டு எண்ணாக வந்துவிட்டாலோ அல்லது உங்களுடைய வாகனத்தினுடைய கூட்டுத்தொகை நான்கு பதிமூன்று என்று வந்து நான்கு என்று வந்திருந்தாலோ உத்தியோகம் சுயதொழில் வியாபாரம் கல்வி நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்கள் இப்படிப்பட்டதிலே பதிமூன்று என்ற ஒரு சம்பந்தம் வந்தாலோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பிரதோஷ விரதம் என்று சொல்லக்கூடியது பதிமூன்றாவது திதியான திரையோதசி திதி அன்றைக்கு வரக்கூடியது இந்த பிரதோஷ விரதத்தை தவறாமல் கடைபிடித்தால் போதுமானது பதிமூன்று என்று சொல்லக்கூடிய எண்ணினால் உங்களுக்கு தீங்கு ஏற்படாது நற்பலன் உண்டாகும் இன்றைய நாளிலே சிவபெருமானை வழிபட்டு அவருடைய அருளை பெறுவோம் மீண்டும் வரும் திங்களன்று சந்திப்போம் நன்றி வணக்கம்